தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் வகுப்பறை கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன் பழைய கட்டிடத்தை அகற்றி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பு. தஞ்சை மாவட்டம் பூதலூர் தாலுகாவிற்குட்பட்ட மனையேறிப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 50-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். அங்குள்ள பழைய வகுப்பறை கட்டிடங்கள் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதால் அந்த கட்டிடங்களை இடித்து அகற்ற பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அங்கிருந்த பழைய கட்டிடத்தின் மேற்கூரை ஒன்று திடீரென இடிந்து விழுந்துள்ளது. அப்போது மாணவர்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆனால் எந்த நேரத்திலும் இந்த கட்டிடங்கள் இடிந்துவிடும் அபாய நிலையில் காணப்படுகிறது. மேலும் அந்த வகுப்பறை வளாக பகுதியிலேயே மாணவ மாணவிகள் விளையாடி வருவதால் பெற்றோர்கள் தொடர் அச்சத்திலேயே உள்ளனர். எனவே பழைய வகுப்பறை கட்டிடங்களை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் மழைக்காலம் என்பதால் பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும் இதனால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். மேற்கூரையில இடிஞ்சு இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. அந்த நேரம் பார்த்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாதது பெரிய ஒரு விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இது உடனடியாக இந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்தி ஒரு புதிய கட்டிடத்தை உடனடியாக கட்டித்தரணும். இதுல வந்து குழந்தைகளுக்கு போதுமான வசதி அங்க பத்தல. அதே போல பள்ளிக்கூடத்தை சுத்தி பாத்தீங்கன்னா மந்த மழை பெஞ்சிட்டு இருக்க இந்த காலத்துல ஏகப்பட்ட தண்ணி நிக்குது. அந்த தண்ணியையும் உடனடியாக அப்புறப்படுத்தணும், அதை மோடுபடுத்தணுங்கிறதையும் அங்க கேட்டுக்கிறோம். குழந்தைங்க சின்ன குழந்தைகள் இருக்கிறதுனால இது டேமேஜ் ஆன கட்டிடத்துக்கு பக்கத்துல குழந்தைங்க வர்றதுனால எப்ப வேணாலும் குழந்தைகள் பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஓடி விளையாடுறப்ப திடீர்னு கட்டடம் இணைஞ்சு விழுந்துச்சுன்னா குழந்தைகளை மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகும். ஒரு பெரிய விபத்தை நீங்கள் தடுக்கணும்னா உடனடியாக அரசு கவனம் செலுத்தணும். உடனடியாக ஒரு புதிய கட்டடத்தை அங்கே கட்டித்தரணும்னு கேட்டுக்கிறோம். விளம்பர திமுக அரசு இனியும் தாமதித்து பள்ளி மாணவர்களின் உயிரோடு விளையாடாமல் ஆபத்தான நிலையில் இருக்கும் பழைய கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.